திருப்பதி, பண்டரிபுரம், மந்தராலயம், ஆன்மீக ரயில் சுற்றுலா. புறப்படும் இடம் சென்னை. பயண தேதி ஏப்ரல் 23 முதல் 27, மே 7 முதல் 11, 5 நாட்கள். கட்டணம் 7,900. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது பிரதோஷத்தை பற்றி. பிரதோஷம் அப்படின்றது வந்து பிறருடன் தோஷத்தை நீக்கும் நாள் அப்படின்றது இருக்கு. இது வந்து நமக்காக நந்தி பெருமான் அப்படின்றவர் வந்து சிவனுக்கிட்ட அவர் தான் இதுக்காக வந்து முறையிட்டாரு. இப்போ வந்து மக்கள் அப்படின்றவங்க 30 நாள் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு கஷ்டம் அப்படின்றத வந்து அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இந்த உலகத்தில் வந்து நிறைய தோஷங்கள் அப்படின்றத வந்து இயற்கையிலேயே இந்த பிரபஞ்சமானது அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பிரதோஷம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்றத சொல்லிட்டு அதனுடைய மகிமை என்ன அப்படின்றதையும் நாம் வந்து பேசலாம். இப்போ வந்து என்னாக்கா வந்து ஒரு சிவபெருமான் அப்படின்றவர் வந்து நம்மளை வந்து படைச்சிட்டாரு. அப்போ நந்தி பெருமாள் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, சிவபெருமானை இந்த மாதிரி வந்து மக்கள் 30 நாளும் நிறைய தோஷங்களால் வந்துட்டு கஷ்டப்பட முடியாது, அதனால வந்து மக்களுக்காக நாம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னாக்கா வந்து அவர்களுடைய தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு நாளாக நாம் ஏன் வந்துட்டனாக்கா வந்து ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கேட்கும்போது அவர் கேட்ட நாள் அப்படின்னு பார்க்கும்போது சதுர்தசி அப்படின்ற அந்த நாள் தான் அந்த பிரதோஷத்துக்குண்டான அடித்தளம் ஏற்படக்கூடிய நாள். அப்போ சதுர்தசி அப்படின்றது, சதுர்த்தி அப்படின்றது வந்து சங்கடகர சதுர்த்தி அப்படின்றதும், சதுர்த்தி அப்படின்றது வந்து சதுர்தசி அப்படின்றது சிவனுக்குரியதும் அப்படின்றத எடுத்துக்கணும். அப்ப சதுர்த்தி அப்படின்னா விநாயகருக்கு உகந்தது, சதுர்தசி அப்படின்னா சிவனுக்கு உயர்ந்தது. அப்போ இந்த நந்தி எப்படி வந்துட்டானாக்கா வந்து சிவபெருமான் கிட்ட சொல்லி 15 நாளைக்கு ஒரு தடவை நம்மளுடைய இந்த தோஷங்களை வந்து நீக்கிறதுக்கோசரம் நந்தி பெருமாள் வந்து நமக்காக வந்து இந்த ஒரு முறையை வந்து ஏற்படுத்தினாரு. இந்த தோஷம் அப்படின்றது வந்து எந்த நேரத்துல போகும், அதை நான் இவன் எப்படி வந்து வழிபடலாம் அப்படின்றத வந்து சொல்றேன். பிரதோஷம் அன்று வந்து நம்ம காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கிறது அப்படின்றது வந்து நல்லது. அதே மாதிரி வந்து நாம வந்து அன்னைக்கு வந்து ஹோட்டல் சாப்பாடோ இல்லை மற்றவங்க இடத்துல போய் வீட்டில் போய் சாப்பிட்றதோ நான்வெஜ் சம்மந்தப்பட்டது சாப்பிட்றோம் எதுவுமே வந்துட்டு இல்லாமல் நம்ம வந்து லிக்விடாக ஜூஸு, பால், இந்த மாதிரி பழங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். சரியாக 4:30 to 6 மணிக்குள்ள சிவபெருமானுக்கு எல்லா விதமான அபிஷேகங்களும் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகங்களில் வந்து நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வில்வமும் பசும்பாலும் அதுக்கப்புறம் அருகம்பில்லும் இதை நீங்க வாங்கிட்டு போய் அபிஷேகத்துல கொடுக்கணும். உங்களுக்கு வசதி இருந்தது அப்படின்னா நிறைய நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்வாபிஷேகம், பால், தயிர், தேன், பன்னீர், இளநீர் இந்த மாதிரி வந்து சர்வாபிஷேகத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நீங்க வந்து கொடுக்கலாம். கொடுக்கறதுனால உங்களுடைய தோஷங்கள் அப்படின்றது நிவர்த்தி அடையும். இப்ப மனிதனாகப்பட்ட இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு வந்து களத்திர தோஷம், புத்திர தோஷம், மித்திர தோஷம், பாபதோஷம், சாபதோஷம் இந்த மாதிரி எந்தவித தோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வேலையில ப்ராப்ளமா இருக்கு, குடும்பத்துல ப்ராப்ளமா இருக்கு, அதே மாதிரி வந்துட்டனாக்கா வந்து உத்தியோகத்துல நிறைய தடங்கல்கள் வந்துகிட்டு இருக்கு, தன தரித்திரங்கள் வந்துகிட்டே இருக்கு, வீடு சுபிக்ஷமா இல்லை, மன அமைதி கிடையாது, வீட்டில் வந்து தெய்வ கடாட்சங்கள் இல்லை அப்படின்னு இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா இதற்கு ஒரே ஒரு விரதம் அப்படின்னா பிரதோஷ விரதம் தான் உங்களுக்கு வந்து முக்கியமானதா இருக்கும். அதனால வந்து சிவபெருமானுடைய அந்த பிரதோஷ நாள் அப்படின்றது வந்து சதுர்தசை, அதாவது வந்து பௌர்ணமிக்கு முன்ன நாளும் அதே மாதிரி வந்து அமாவாசைக்கு முன்ன நாளும் இந்த பிரதோஷம் பிரதோஷம் என்பது வந்து நமக்கு வந்துட்டு வரும். அதனால நீங்க அந்த பிரதோஷ நன்னாள் அப்படின்றது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரும். அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த நாள் விரதத்தை இருந்து 4:30 மணிக்கு மேலே சிவபெருமானுக்கு அபிஷேகம் பார்த்துட்டு, அம்பாளுக்கும் அபிஷேகம் பார்த்துட்டு, நந்திக்கும் அபிஷேகம் பார்த்துட்டு, சிவபெருமானுக்கு தேங்காய், பழம், பூ, வெத்தலை பாக்கு
எல்லாம் வந்து வச்சு அர்ச்சனைகள் பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் நந்திக்கு வாங்க. நந்திக்கு வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு பச்சரிசி, அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெல்லம், இதை வந்து நந்தி பெருமாளுக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கும் ஒரு ரெண்டு வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. அன்னைக்கு கால மாடு அங்கே இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கால மாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச 1 கிலோ சாதம், பச்சரிசி சாதம் நல்லா வடிச்சிருங்க. வடிச்சுட்டு அதில் வந்து 6 வாழைப்பழத்தை கட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து அதில் கொஞ்சம் வெல்லம் போடுங்க. போட்டு நல்லா கிண்டிடுங்க. கிண்டிட்டு அதில் கொஞ்சோண்டு வந்து அருகம்பில்லாம் 4 கட் பண்ணி போடுங்க. கட் பண்ணி போட்டுட்டு அதையும் கிண்டிட்டு அங்கே வந்து காலமாடு எங்கே இருக்கு அப்படின்றத பார்த்து அதற்கு வந்து கொடுங்க. ஒவ்வொரு பிரதோஷமும் நீங்கள் இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் அது வந்து நிவர்த்தியாகும். பசுமாட்டுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கக்கூடாது. ஏன்னா காலை அப்படின்றது வேற, பசு அப்படின்றது வேற. அதனால வந்து மகாலட்சுமி பூஜைக்கு தான் நம்ம வந்து கோக்கு கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா காலைக்கு வந்து கொடுக்கறது தான் நல்லது. இது வந்து ஒவ்வொரு பிரதோஷமும் நமக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ வரக்கூடிய 21/2/2024 அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதன்கிழமை நான் நட்சத்திரம் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் வருது. அப்போ இந்த புனர்பூசம் என்பது என்ன அப்படின்னாக்கா, புனர்னா அடுத்த ஜென்மம் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கு. இப்போ எல்லாருமே வந்து திதியை பேஸ் பண்ணி ஒரு விஷயங்கள் வந்து பிரதோஷ விரதத்தை இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அதற்குண்டான பலாபலங்களை வந்து சொல்லி நாம் ஒவ்வொரு மாதமும் இந்த பிரதோஷ விரதம் எப்படி இருக்க போகிறோம், அதே மாதிரி வந்துட்டு இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த உங்களை பிரச்சனை தீரப்போகுது அப்படின்றத வந்து சொல்ல போகிறோம். இப்போ வரக்கூடிய 21/2/2024 புதன்கிழமை அன்று புனர்பூச நட்சத்திரத்தில் வராரு. அப்போ வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் வரும்போது அதில் விரதம் இருந்ததுங்க அப்படின்னா குருவனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். அதே மாதிரி குல தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தங்கம், இந்த மாதிரி வந்து தனம், நிறைய விஷயங்கள், அதாவது பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த புதன் கிழமை வந்துட்டு இந்த பிரதோஷம் அப்படின்றது வர்றது அப்படின்றது வந்து ரொம்ப நல்லது. அதனால இந்த பிரதோஷ விரதம் அப்படின்றது வந்து, இந்த பிரதோஷம் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து தனம் சேரும் பிரதோஷ நாள் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் ஆகலையா, அதே மாதிரி வந்து ஒரு குழந்தை பிறக்கலையா, இந்த பிரதோஷத்திற்கு வந்து நீங்கள் விரதம் ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியமும், அதே மாதிரி வந்து திருமணம் ஆகலைன்னா திருமண பாக்கியமும், அதே மாதிரி வந்து தனவரவு இல்லை அப்படின்னா தனவரவும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால இந்த பிரதோஷம் என்பது ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.